வேர் கடலை சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுறது பார்ப்போம். ஒரு கப்பு வேர் கடலை எடுத்துக்கணும், ஒரு கப்பு சேமியா, ஒரு மூடி தேங்காய், இது மூணையும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அது நல்லா கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் சேமியா வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டு இருக்கும்போது வேர்க்கடலை வந்து நம்ம நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டு இருக்கும்போது தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், துருவி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது ரெண்டு கப்பு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பெரட்டி எடுங்க, நல்லா அப்படி சுருண்டு வரும். வரும்போது உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் ஊற்றி ஸ்லைஸ் போடலாம். ஆறின பிறகு உருண்டை கூட பிடிச்சி வச்சுக்கலாம், இல்லை டைமண்ட் கட்டிங் மாதிரி கூட நம்ம போல நம்ம விருப்பம்தான். சுவையான வேர்க்கடலை உருண்டை தயார். சேமியாவில் சேர்த்துருக்கோம், பிள்ளைகளுக்கு